ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டேயில் வெண்பொங்கல் எப்படி வீட்டில் ஈஸியாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சொல்லியிருக்க இந்த அளவுகளில் செஞ்சு பாருங்கள், நம்மளுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நல்ல சுவையாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஆளாக்கில் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுகள் வேணாலும் எடுத்துக்கலாம், டம்ளர் கப்னு எந்த அளவுகள் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஆலாக்கில் தான் எடுத்திருக்கேன். ஒரு ஆலாக்களவு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இப்போது இதை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி வறுத்து செய்கிறதால நல்ல வாசனையாக இருக்கும். அதனால தான் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுத்தெடுத்துக்கோங்க. இதோட நிறம் மாறிடக்கூடாது, அதனால தான் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறது. ஒரு 2 நிமிஷம் போதும், ரொம்ப நேரம் தேவையில்லை. இப்போது இதை நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி அதே ஆலாக்களே ஒரு ஆலாக்களவு பச்சரிசி சேர்த்துருக்கேன். நீங்கள் டம்ளர் கப்புன்னு எந்த அளவுகள் வேணாலும் எடுத்துக்கோங்க. நம்ம எதில் அளவு எடுக்கிறோமோ அதிலே பாசி பருப்பை எடுத்துக்கணும், அரிசியும் அளந்து எடுத்துக்கணும். பச்சரிசி சேர்த்துக்கிறேன். சரியாக ஒரு ஆலாக்களவு இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம அதிலே வறுத்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போது அரிசி பாசிப்பருப்பும் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அடுத்து அதே குக்கரில் நம்ம எடுத்திருந்தோம்ல ஆலாக்கு, அந்த ஆலாக்குலேயே தான் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு அளவு எடுத்துட்டிங்கன்னா அதிலே நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அந்த ஆலாக்கு சரியாக 4 ஆலாக்களவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது தண்ணி நல்லா கொதி வரட்டும். இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பர் சாஃப்டாக கிடைக்கும். இப்போது கல்லுப்பு சேர்த்துக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ ஊர்ன அரிசியையும் பருப்பையும் இதில் சேர்த்துக்க வேண்டியதான். தண்ணி இல்லாமல் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இதை சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சட்டுன்னு செஞ்சிடலாம், ரொம்ப நேரம் ஆகாது, உடனே நம்ம செஞ்சிடலாம், ஒரு 10 நிமிஷம் கூட எடுக்காது. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஆரோக்கியமும் கூட, ரொம்ப சத்தும் கூட. ஏன்னா இதில் நம்ம பாசிப்பருப்புலாம் சேர்த்து செஞ்சுருக்கோம்ல, அதனால். இப்போ இதை குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் அளவு விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் விட்டாச்சு. இப்போ நல்லா இந்த மாதிரி எடுத்துட வேண்டியதான். நல்லா நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போது இதை நல்லா ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நம்மளுக்கு நல்லா குழைவாக இருக்கணும், அப்போ தான் பொங்கல் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது தாளிப்புக்கு இன்னொரு கடாயில் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம், நெய் உங்களுக்கு பிடிக்காத விருப்பம் இல்லைனா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் காஞ்சோன்னே 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, நல்லா பொரிஞ்சோன்னே கொஞ்சமாக இஞ்சியை நறுக்கி சேர்த்துக்கிறேன், 1 பச்சை மிளகாய் நறுக்கினது, 1 6 முந்திரி, 1 கொத்து அளவு கறிவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவு பெருங்காயம். இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ மசிச்ச அந்த பொங்கலில் சேர்த்துட வேண்டியதான். இதை நல்லா சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நல்ல வாசனையாக சுட சுட சூப்பரான பொங்கல் நம்மளுக்கு தயாராகியாச்சு. இந்த மாதிரி வெண்பொங்கல் செஞ்சு பாருங்கள், நல்லா இலகலாகவும் இருக்கும். நம்ம எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் நம்மளுக்கு அது கெட்டியாகவே ஆகாது, நல்லா இலகல் கொடுக்கும். நம்ம கொடுத்துருக்க அதே மெஷர்மெண்ட்லேயே செஞ்சு பாருங்கள். அதுவும் நம்ம நெய் ஊற்றி செஞ்சோன்னா இன்னும் சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.